ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக் இந்தியா ஈவி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குஜராத்தை சேர்ந்த ஈகோ பிளானட், அதாவது EP 13.2. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா 70 kW கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 kWh கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு வந்து 170 km/h வரைக்குமே போக முடியும். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 325 km/h வரைக்கும் போக முடியும். இந்த வெஹிக்கிளால் 190 kg வரைக்கும் இழுக்க முடியும். பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில் கொடுத்துருக்காங்க. இதோட மோட்டர் பார்த்தீங்கன்னா PMDC-ல கொடுத்துருக்காங்க. பீக் பவரே வந்து 70 kW வரைக்குமே போகும். கான்ஸ்டன்ட் பவர் பார்த்தீங்கன்னா 35 kW கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஓலின்ஸ் கேட்ரிஜ் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டட் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டூயல் வென்டிலேட்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து வென்டிலேட்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வியூக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா வந்து கூல் லிக்விட் கூல்டு இது தான் கொடுத்துருக்காங்க. பிஎம்எஸும் வந்து டெடிக்கேட்டட் பிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க. பிஎம்எஸ்னால் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது வந்து ஒரு ஒரு பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பிஎம்எஸ் பண்ணணும், அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க, இல்லை இந்த ஸ்பீடாக போகிறவங்க, ஸோ அந்த ஸ்பீடு ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இதுமாதிரிலாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதை வந்து 3 variant வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா லோ வேரியண்ட், அது வந்து 3.4. அதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km/h வரைக்கும் போகும். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 130 km வரைக்குமே போக முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 lakhs. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட், அதுக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா 6.5 சொல்லுவாங்க, EP 6.5. ஸோ அதுக்கு வந்து டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 km/h வரைக்கும் போகும். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160 km வரைக்கும் போக முடியும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 lakhs சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் மான்ஸ்டர் வேரியன்ட், அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், ஸோ அதோட மேக்ஸிமம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs. ஸோ அது 11 lakhs ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 170 km/h வரைக்கும் போகும். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 240 km வரைக்கும் போகும். ஸோ ஆக்சுவலாக 325 ரேஞ்சு அது சொல்லியிருந்தேன், அது ஆக்சுவலாக என்னன்னா லோவஸ்ட் ஸ்பீட் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஸ்பீடில் வந்து 325 km வரைக்கும் போக முடியும் அந்த வெஹிக்கிளால். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys.